உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். ஒன் எம்டிபிக்கு சொந்தமான கோடிக்கணக்கான டாலரை திருடினார் ரோஜர் ஐஎன்ஜி ஒரு குற்றவாளியே. சர்ச்சைக்குரிய ஒன் எம்டிபி நிறுவனத்துக்கு சொந்தமான கோடிக்கணக்கான டாலரை திருடிய கோல்மன் சேஷ் வங்கி நிறுவனத்தின் முன்னாள் அதிகாரி ரோஜர் ஐஎன்ஜி ஒரு குற்றவாளியே என்று அமெரிக்க ஜூரிகள் குழு அறிவித்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வந்த இந்த வழக்கில் அமெரிக்க உளவுத்துறை சார்பில் பலர் அளித்த சாட்சியங்கள் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. மிகப்பெரிய ஊழல் வழக்காக விளங்கிக் கொண்டிருக்கும் இந்த வழக்கில் ரோஜர் ஐஎன்ஜி மீது 2 குற்றச்சாட்டுகள் கொண்டு வரப்பட்டன. ஒன் எம்டிபி நிறுவனத்திற்கு சொந்தமான கோடிக்கணக்கான டாலரை திருடியது மற்றும் பணத்தை சட்டவிரோதமான முறையில் பரிமாற்றம் செய்ததாக அவர் மீது குற்றச்சாட்டுகள் கொண்டு வரப்பட்டன. கோல்மன் சேஷ் வங்கி நிறுவனத்தின் மற்றொரு அதிகாரி டிம் லேசனர் இதேபோல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. இவர் தனக்கு எதிரான குற்றச்சாட்டுக்களை ஒப்புக்கொண்டுள்ளார். இந்த வழக்கில் கிடைத்துள்ள வெற்றியானது மலேசியர்களுக்கு கிடைத்துள்ள வெற்றி என்று நியூயார்க் மாவட்ட அரசு தரப்பு வழக்கறிஞர் பிரியான் பீஸ் தெரிவித்தார். மிகப்பெரிய ஊழல்களினால் மலேசிய தோற்றத்திற்கு பெரும் பாதிப்பு. அரசாங்க ஊழியர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஊழல்கள் நடைபெற்று வருவது பெரும் அதிர்ச்சி அளிப்பதாக கடிலன் தேசிய தலைவர் டத்தோஷி அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். நாட்டில் அதிகரித்து வரும் ஊழல் கலாச்சாரத்தை மலேசியாவின் தோற்றம் பெரிதும் பாதிக்கப்படுகின்றது. ஆகவே SPRM அரசாங்க ஊழியர்கள் மத்தியில் ஊழலை ஒழிப்பதில் தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். அனிதாவும் எம்பிக்களின் பதவி பறிக்க அரசாங்கத்திற்கு அதிகாரம் வழங்கப்பட வேண்டும். கட்சி தாவல் தடுப்பு சட்ட மசோதா தாக்கல் செய்யப்படும் போது அனிதாவும் எம்பிக்களின் பதவி பறிக்கும் வகையில் அரசாங்கத்திற்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்று பிரமதங் பவு நாடாளுமன்ற உறுப்பினர் நுருல் இசா கேட்டுக்கொண்டுள்ளார். கட்சி தாவல் தடுப்பு சட்ட மசோதா திருத்தம் செய்யப்படுவதற்கு முன்னர் இதையும் சேர்த்து கொள்ளப்பட வேண்டும். அப்போதுதான் அனிதாவும் எம்பிக்களின் பதவியை பறிக்கும் வகையில் இந்த சட்டம் நீண்ட காலத்திற்கு பயன்படுத்த முடியும் என்று கடிலன் உதவி தலைவருமான அவர் குறிப்பிட்டார். பினாங்கு அல்மா தோட்ட தமிழ் பள்ளிக்கு 3 ஏக்கர் நிலம் அடையாளம் காணப்படும். பினாங்கு மாநிலத்தில் மிகவும் பழமை வாய்ந்த தமிழ் பள்ளிகளில் ஒன்றாக அல்மா தோட்ட தமிழ் பள்ளி விளங்குகின்றது. பழைய கட்டடத்துடன் காட்சி அளிக்கும் அல்மா தோட்ட தமிழ் பள்ளிக்கு விடிவு காலம் பிறக்க பினாங்கு மாநில துணை முதல்வர் பேராசிரியர் டாக்டர் பி ராமசாமி உதவியோடு 3 ஏக்கர் நிலம் அடையாளம் காணப்படும் என்று மலேசிய தமிழர் குரல் தலைவர் மற்றும் சுபராங்புராய் கவுன்சிலர் டேவிட் மார்ஷல் தெரிவித்தார். இந்த அல்மா ரப்பர் பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு எஸ்டேட் காரங்களோட அந்த அல்மா ரப்பர் கீழே இருக்கு இந்த லேண்டு. ஸோ இதுக்கு வந்து ஒரு தீர்வு காணலான்ட்டு நம்ம வைபி கூட நேற்று பேசினேன், வைபி ப்ரொஃபஸர் ராமசாமி கூட. ஸோ அவர் சொன்னார், போய் பாருங்கன்னு இருந்தார் இந்த நிலம் அங்கன்ட்டு. ஒரு கிட்டத்தில் வந்து ஒரு 3 லாட்டு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். குறைஞ்சி குறைஞ்சி ஒரு 2.3 ஏக்கரு அந்த மாதிரி நிறையா 2-3 இடம் நம்ம பார்த்து வச்சுருக்கோம். இந்த அல்மா ரப்பர் கேரம் பக்கத்தில் இருக்குது. என்றைக்கே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு எவ்வளோ பில்லிங்கை வந்து அந்த கேஸ் இதை வழியாக லீக் பண்ண வசி 3 நாள் இந்த ஸ்கூல் அடைச்சி வச்சிருந்தாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த லோரிலாம் போய்கிட்டு வந்துட்டு இருக்கு, ரொம்ப ஒரு சிப்பேட்டான ஒரு பாதை. ஸோ இதுக்கு வந்து ஒரு தீர்வு காணலான்ட்டு சொல்லி தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். அல்மா ஸ்கூல் வந்து நிறையா பிள்ளைங்க வந்து இப்போ இந்த வட்டாரம் வந்து இப்போ நிறையா மேம்பாடு வந்துகிட்டு இருக்கிற வசி நிறையா பேருக்கு வந்து இந்த ஸ்கூலில் வந்து பதிவு பண்ணுறதுக்கு வராங்க. பட் இப்போ ஸ்கூல் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்கூல் வசி நிறைய பேர் அவங்களால இன்டேக் பண்ண முடியல. ஸோ அதனால் இதுக்கு ஒரு தீர்வு காலம்னு சொல்லி தான் நம்ம வந்திருக்கோம். கண்டிப்பாக வந்து ஒரு குறை காலத்தில் வந்து எல்பிஎஸ் மூலிமாவும் இங்கே உள்ள லோக்கல் வைபி லீக்காயிலுன்னு சொல்லுவாங்க, அப்புறம் வைபி ஸ்ரீவன் சிங் எம்பியும் கலந்து, அப்புறம் நம்ம ப்ரொஃபஸர் ராமகோசாமி கூட குறி சீக்கிரம் ஒரு மீட்டிங் வச்சு சிஎம் கூட இந்த லேண்ட் வந்து அக்வயர் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல திட்டத்தில் ஒரு லேண்ட் அக்வயர் பண்ணி மத்திய அரசாங்கம் மூலிமா இந்த ஸ்கூலை கட்டி கொடுக்கணும்னு சொல்லி நம்ம ஒரு முயற்சியில் இறங்கியிருக்கோம். கண்டிப்பாக இது ஒரு வெற்றியாக வரும்னு நம்ம எதிர்பார்க்கணும். கட்சி தாவல் தடுப்பு சட்ட மசோதாவுக்கு பாஸ் பர்சத்து ஆதரவு. வரும் திங்கட்கிழமை சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தில் தாக்கல் செய்யப்படவிருக்கும் கட்சி தாவல் தடுப்பு அரசியலமைப்பு சட்ட திருத்தத்திற்கு முழுமையான ஆதரவை வழங்குவோம் என்று பாஸ் கட்சியின் தலைமைச் செயலாளர் டத்தோ ஸ்ரீ தக்கியுடின் ஹசன் தெரிவித்தார்.
அதேபோல் பர்சாத்து கட்சியின் செனட்டர் ரசாலி இட்ரிஸ் கூறுகையில், கட்சி தாவல் தடுப்பு சட்ட மசோதாவுக்கு முழு ஆதரவை பர்சாத்து கட்சி வழங்கும் என்று அறிவித்தார். இருப்பினும் இந்த சட்ட மசோதா நீண்ட காலத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். பயங்கரவாத பட்டியலில் இருந்து விடுதலை புலிகள் பெயர் அகற்றப்பட வேண்டும். April 14 மேல்முறையீட்டு மனு மீது விசாரணை. மலேசிய பயங்கரவாத பட்டியலில் இருந்து விடுதலை புலிகள் பெயர் அகற்றப்பட வேண்டும் என்று வி பாலமுருகன் செய்த மேல்முறையீட்டு மனு April 14 விசாரணைக்கு வருகின்றது. கடந்த 2009 விடுதலை புலிகள் இயக்கம் அளிக்கப்பட்டது. ஆனால் 5 பின்னர், அதாவது 2014 மலேசிய பயங்கரவாத பட்டியலில் சேர்த்துள்ளது தவறு என்று பாலமுருகன் வழக்கு தொடுத்தார். இவரின் வழக்கு மனுவை கடந்த 2020 September 17 கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதற்கு பாலமுருகன் செய்த மேல்முறையீட்டு மனு வரும் April 14 விசாரணைக்கு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தாய்லாந்தில் 10,000 மலேசியர்கள் கள்ளக்குடியேறிகளா? விஸ்வபுத்ரா மறுப்பு. தாய்லாந்து நாட்டில் சுமார் 10,000 மலேசியர்கள் சட்டவிரோதமாக தங்கி இருக்கின்றார்கள் என்று கூறப்படுவதில் உண்மையில்லை என விஸ்வபுத்ரா மறுத்துள்ளது. மலேசியா தாய்லாந்து எல்லை பாசை பயன்படுத்தி தாய்லாந்து சென்றவர்கள் நோய் தொற்று காலத்தில் எல்லை மூடப்பட்டதால் திரும்ப முடியாமல் தவிக்கின்றார்கள் என்று கூறப்பட்டது. அங்கு 10,000 மலேசியர்கள் சட்டவிரோதமாக இருப்பதாக கூறப்படுவதில் உண்மையில்லை. இந்த எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கலாம் என்று விஸ்வபுத்ரா தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. தாய்லாந்து சோங்க்லா என்ற இடத்தில் 2,439 மலேசியர்கள் பத்திரமாக நாடு திரும்ப உதவிக்கரம் நீட்டப்பட்டிருப்பதாக விஸ்வபுத்ரா அறிவித்துள்ளது. நோன்பு பெருநாள் காலத்தில் வீட்டை காலி செய்ய உத்தரவிடுவதா? நோன்பு பெருநாள் காலத்தில் வீட்டை காலி செய்ய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தது தொடர்பில் சுங்கைபாரு கோலாலம்பூர் குடியிருப்பாளர்கள் பெரும் வேதனை அடைந்துள்ளனர். எங்களுக்கு உரிய இழப்பீடு இன்னும் கிடைக்கவில்லை. அதற்குள் வீட்டை காலி செய்யும்படி நெருக்குதல் கொடுப்பது ஏன்? இன்னும் 3 நோன்பு பெருநாள் கொண்டாடப்படும் வேளையில் எங்களை இங்கிருந்து விரட்டியடிப்பது எந்த வகையில் நியாயம் என பாதிக்கப்பட்ட மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. வாரிசன் சிட்டி வியூ சராஸ் இன்னிசை விடுதியில் போலீசார் அதிரடி சோதனை. செராஸ் வாரிசான் சிட்டி வியூ இன்னிசை விடுதியில் நேற்றிரவு போலீசார் மேற்கொண்ட சோதனையில் 13 மற்றும் 5 கைது செய்யப்பட்டனர். இவர்களிடம் நடத்தப்பட்ட சிறுநீர் பரிசோதனையில் 15 போதைப்பொருள் கொண்டிருப்பது தெரியவந்ததாக செராஸ் மாவட்ட போலீஸ் தலைவர் முகமது இஸ்ஸாம் தெரிவித்தார். SOP விதிமுறைகளை மீறியது தொடர்பிலும் இவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. இந்த இன்னிசை விடுதியில் பல வகையான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது என்றார். இந்தியாவில் இருந்து விண்ணுக்கு மனிதனை அனுப்பும் ராக்கெட் சோதனை. விண்வெளி பேராசிரியர் சிவன் அறிவிப்பு. ராக்கெட்டில் மனிதனை விண்ணுக்கு அனுப்புவதற்கு தேவையான சோதனைகள் நடைபெற்று வருவதாக இஸ்ரோ முன்னாள் தலைவரும் விக்ரம் சாராபாய் விண்வெளி ஆராய்ச்சி மைய பேராசிரியருமான சிவன் இன்று அறிவித்தார். இதற்கான சோதனைகள் அனைத்தும் இந்த ஆண்டுக்குள் முடிவடையும். விரைவில் விண்ணுக்கு மனிதனை அனுப்பும் முயற்சி மேற்கொள்ளப்படும். விண்ணுக்கு மனிதனை அனுப்ப GSLV Mach 3 ராக்கெட்டை பயன்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக பல்வேறு சோதனைகள் நடத்தப்பட உள்ளது. தரைத்தள சோதனை, விண்ணில் ஏவும் சோதனை போன்றவையும் நடத்தப்பட உள்ளது. முதற்கட்டமாக 2 ராக்கெட்டில் வைத்து அனுப்பப்படும். அந்த சோதனை வெற்றிகரமாக முடிந்த பின் 3வதாக மனிதன் அனுப்பப்படுவார் என்று அவர் கூறினார். யுக்ரைனுடனான போரில் ரஷ்யா தோல்வி அடைவதை பார்க்க விரும்புகின்றோம். யுக்ரைன் மீது ரஷ்யா 45வது போர் தொடுத்து வருகின்றது. தலைநகர் கீவ், மரியுபோல், காகீவ்,
கர்சன் உள்பட பல்வேறு நகரங்களில் ரஷ்ய படைகள் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகின்றன. ரஷ்ய படைகளின் தாக்குதலுக்கு யுக்ரைன் இராணுவமும் பதிலடி கொடுத்து வருகின்றது. இந்த போரில் யுக்ரைனுக்கு அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் இராணுவ ஆயுதங்கள், தளவாடங்கள் உள்ளிட்ட பல்வேறு உதவிகளை வழங்கி வருகின்றது. இந்நிலையில் ரஷ்யாவுக்கு எதிரான இந்த போரில் யுக்ரைன் வெற்றி பெற நாங்கள் விரும்புகிறோம் என்று அமெரிக்க இராணுவ தலைமையகமான பென்டகன் செய்தி தொடர்பு செயலாளர் ஜான் கர்பி தெரிவித்தார். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தலைமையிலான அமெரிக்கா தனது முழு ஆதரவை யுக்ரைனுக்கு வழங்கியுள்ளது. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.